வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து விண்வெளி சுற்றுலாவும் சாத்தியமே அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம கண்டென்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விண்வெளிக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்வதற்காக இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா விர்ஜின் கேலக்டிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அதோட நிறுவனர் வந்து மிஸ்டர் ரிச்சர்ட் பிரான்சன் அவருக்கு இப்போ வயது எழுபது வயதாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேத்து ரிச்சர்ட் பிரான்சன் ப்ளஸ் மூணு எம்ப்ளாயீஸ் ஆஃப் அவங்க கம்பெனி அண்ட் ரெண்டு பைலட் மொத்தம் ஆறு பேர் வந்து பார்த்திங்கன்னா யுனைட்டி அப்படிங்கிறத அவங்க போன ஃப்ளைட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் அதாவது பூமியை தாண்டி ஸ்பேஸ் ஸ்டேஷனோட பவுண்ட்ரி அது வரைக்கும் போயிட்டு ரிட்டன் திரும்பி வந்து வெற்றிகரமாக பூமியில் எங்கேருந்து ஆரம்பித்தாங்களோ அதே இடத்துக்கு திரும்பி வந்துட்டாங்க மிஸ்டர் ரிச்சர்ட் பிரான்சன் அண்ட் அவரோட டீம் வந்து நேற்று பூமியிலிருந்து கிளம்பி பூமியை தாண்டி விண்வெளியோட பவுண்டரிக்கு போய்ட்டு மீண்டும் வெற்றிகரமாக பூமியை வந்தடைஞ்சு அதாவது விண்வெளி சுற்றுலா சாத்தியமே அப்படின்னு இந்த உலகத்துக்கு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை இருபதாம் தேதி மிஸ்டர் ஜெஃப் பெசோஸ் அதாவது ப்ளூ ஆர்ஜின் மற்றும் அமேசானோட ஓனர் வந்து இந்த மாதிரி ஒரு பயணம் மேற்கொள்ள போகிறாரு ஆனால் அவர் வந்து ஜஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண போறாரு ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பார்த்துருங்க ஜூலை இருபதாம் தேதி அதை பற்றின வீடியோ வந்து நம்ம சேனலில் வரும் இந்த பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டி அப்படிங்கிற ஃப்ளைட்டை வந்து ரெண்டு ஃப்ளைட்ஸ் வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் தூக்கிட்டு போகும் ஏன்னு கேட்டிங்கன்னா அட்மாஸ்பியரில் போகும்போது ரொம்ப அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதிக எனர்ஜி செலவாகும் அதனால் வந்து ஃப்ளைட்டு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அப்புறம் இந்த யூனிட்டி ஃப்ளைட் வந்து அன்பிளக் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட் வந்து ஒளியை விட மூன்று மடங்கு வந்து அதிக வேகத்தில் போகும் ஒன்ஸ் வந்து பூமியை தாண்டி ஸ்பேஸ் பவுண்ட்ரியை ரீச் பண்ணதுக்கப்புறம் ராக்கெட் என்ஜின் வந்து ஆஃப் ஆயிரும் அப்போ உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ் வந்து ஜீரோ கிராவிட்டியை வந்து ரியலைஸ் பண்ண முடியும் இந்த ஃப்ளைட் வந்து ஸ்பேஸில் ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஜீரோ கிராவிட்டியில் இருக்கும் அப்போ வந்து உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ் அவங்க சீட் பெல்ட் அன்பிளக் பண்ணி இந்த ஜீரோ கிராவிட்டியை வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ளைட் யூஷுவலாக வந்து இரத்த பார்த்து கீழே வர்றதுக்கு ஆரம்பிக்கும் கீழே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டோட விங்ஸ் வந்து ஃபெதர் டைப் விங்ஸ் அப்படிங்கிறாங்க அதாவது எப்படின்னா அது வந்து வளையக்கூடிய தன்மையுடையது கீழே வர்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த விங்ஸ் வந்து அதோடய டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கும் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சோ அதே இடத்துல வந்து மீண்டும் சேஃபாக லேண்ட் ஆகிரும் பூமியிலிருந்து விண்வெளியை நோக்கி எண்பது கிலோமீட்டருக்கு மேலே யாரெல்லாம் பயணம் செஞ்சிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து நாசா விண்வெளி வீரர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் தர்றாங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் ஐநூற்றி எண்பது பேர் இந்த அங்கீகாரம் பெற்றிருக்காங்க அவங்களோட இந்த ஆறு பேரும் சேர்ந்துருவாங்க மிஸ்டர் ரிச்சர்ட் பிரான்சன் வந்து ஸ்பேஸ் டூரிசத்துக்கான கமர்ஷியல் ஆப்ரேஷனை நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதுக்காக ஆல்ரெடி ஆறுநூறு டிக்கெட்டை வந்து முன்பதிவு செஞ்சிட்டாங்க சுமார் ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்து ஆறுநூறு பேர் இதை புக் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி ஆனால் இந்த கம்பெனி வந்து முப்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டோட காஸ்ட்டை வந்து ஃப்யூச்சரில் கொண்டு வரக்கு வந்து முயற்சி செஞ்சிட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே நண்பர்களே இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நன்றி